இன்ஸ்டா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிச்சனுக்கு தேவையான இரும்பு பாத்திரம், அதுக்கப்புறமா கல் சட்டி, இது இந்த ரெண்டுமே நான் வாங்கியிருந்தேன். கல் சட்டி, கல்லில் செஞ்ச தோசைக்கல், அந்த மாதிரி கல் பாத்திரமும் இரும்பு பாத்திரமும் வாங்கியிருந்தேன். இது நான் எங்கே வாங்கினேன்னா, மதுரையில் MM அப்துல் காதர் அண்ட் பிரதர்ஸ் அவங்களோட இதுலேருந்து வாங்கியிருந்தேன். நான் வந்து நிறைய யூடியூப் பார்த்துட்டு அவங்க வந்து என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்காங்க இரும்பு பற்றி, அந்த ஃபேக்ட்ரி எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதெல்லாமே யூடியூப்பில் தான் பார்த்தேன். நான் நேரடியாகலாம் போய் வாங்கலை. அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணேன், அவங்க எனக்கு இந்த பாத்திரம் எல்லாமே அனுப்பி வச்சுட்டாங்க. இது ஆக்சுவலாக என்னோட செகண்ட் பர்ச்சேஸ். நான் ஆர்டர் பண்ணிட்டதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எனக்கு நீங்களே சீசனிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 days ஆச்சு என்னோடய ப்ராடக்ட்ஸ் நான் ஆர்டர் பண்ணி வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு. ஏன்னா அவங்களே பொறுமையாக எனக்கு வந்து சீசனிங்கெல்லாம் பண்ணி அதை டெஸ்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து பாக்ஸ் இன்னும் ஓப்பன் பண்ணல, கொரியர்லேருந்து வந்தது அப்படியே இருக்குது. ஒரே ஒரு இதில் மட்டும் என்னோட நேம் அந்த இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அங்கே மட்டும் லைட்டாக கழிச்சு வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது, என்ன ஏதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறோம் பாக்ஸை. பாருங்கள் எவ்வளோ செக்யூர்டாக எனக்கு வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு இதை வந்து கொரியரில் தான் அனுப்புனாங்க. இப்படிதான் நான் ஓப்பன் பண்ணதுமே இருந்துச்சு. இது வந்து மாக்கல் தோசை, மாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க, கல் தோசை. அதாவது கல் சட்டியில் இது வந்து தோசைக்கல். பாருங்கள் அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். நம்ம வாங்கும் போது அவங்க நல்லா அதை சீசனிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வீட்டில் சீசனிங் பண்ணணும். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அவ்வளோதான், எனக்கு இந்த பாக்ஸில் வேறு எதுவுமே இல்லை, வெறுமே அந்த பேப்பர்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் பாக்ஸ் எடுக்கிறேன். இரும்பில் சமைச்சா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவலாக இது நிறைய பேர் சொல்லும் போது நான் நம்பலை. ஆனால் நான் வந்து எனக்கு பர்சனலாக நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால நான் சொல்கிறேன். நானும் சொல்லும் போது என்ன இது அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் நான் எனக்கு பர்சனலாக அது நடந்துச்சு. ஆனால் கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் டெய்லி சாப்பிட்டா மட்டும்தான் அது இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்று என்னென்னா, இது எல்லாமே ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பில்லை. எவ்வளோ பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா செக்யூர்டாக அமைச்சிருக்காங்க. இப்போ வந்து கல் சட்டின்னு நினைக்கிறேன். இது அவங்களே இதில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்செல்லாம் எனக்கு காமிச்சாங்க. எனக்கு ஆக்சுவலாக வீடியோவும் எடுத்து அமைச்சிருந்தாங்க. ஸோ இந்த கல் சட்டி மட்டும்தான் சீசனிங் பண்ண ரொம்ப லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. இதுதான் என்னோட கல் சட்டி பாருங்கள், இப்படி தான் சீசனிங் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான், இதுலேயுமே எதுவுமே இல்லை. இது வந்து நம்ம தேர்ட் பாக்ஸ். ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் எனக்கு தெரிஞ்சு நான் ஆர்டர் பண்ண அந்த இரும்பு பாத்திரம்லாம் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன்.
கல் சட்டியில் அவ்வளோதான், அந்த ரெண்டு மட்டும்தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கல் சட்டியோட ரேட்டு, தோசை தவாவோட ரேட்டு, இது எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இதுவுமே நல்லா எனக்கு செக்யூர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து தாளிப்பு கரண்டி, பாருங்க எவ்வளோ குழியா இருக்கு, எவ்வளோ குழியா இருக்கு பாருங்க தாளிப்பு கரண்டி. இதுவும் இரும்புல செஞ்சது தான். இதோட ஃபினிஷிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இதோட ஃபினிஷிங் எல்லாம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸில் ஏதாச்சும் வந்து டிஃபெக்ட் இருக்குது, அவங்க சொல்கிற மாதிரி அந்த ரிசல்ட் உங்களுக்கு வரல அப்படின்னா, நீங்கள் அந்த ப்ராடக்டை நீங்கள் ரிட்டர்ன் அனுப்பலாம், அவங்க உங்களுக்கு அதுக்கு பதில் மாற்றி கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம் வந்து நான் ஒரு காஸ்ட் அயன் தோசை பேன் ஒன்று வாங்கியிருந்தேன், அதில் எனக்கு தோசையே வரலை. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு தோசை வரல அப்படின்னு. அதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் உங்களுக்கு வேறு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த தோசை தவா கொடுத்தாங்க. இது எல்லாத்தோட காஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இது அதை விட கொஞ்சம் ஒரு 200 எக்ஸ்ட்ரா, அதனால் நான் 200 எக்ஸ்ட்ரா பே பண்ணேன். நல்லா வெயிட் இந்த தோசைக்கல், பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா ரெண்டு ஹேண்டில் வச்சுருக்கு. இது வீட் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கும் எனக்கு அவங்க வந்து தனியாக தோசை சுட்டு இதில் வீடியோ எடுத்து எனக்கு காமிச்சாங்க. இதுவும் சீசனிங் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ பேப்பர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க, ரொம்ப ப்ரொடெக்டடாக வந்துச்சு எனக்கு என்னோட பாத்திரம் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நான் இங்கே ஒரு வடை சட்டி ஒன்று வாங்கியிருக்கேன். இது எதுக்காகனா, கொஞ்சம் பொரியல் அதெல்லாம் யாராச்சும் வீட்டுக்கு ஒரு 2-3 பேர் வந்தாங்கன்னா கொஞ்சம் அகலமான பாத்திரம் வேணும் அப்படின்றதுக்காக வாங்கினேன். இதோட ரேட்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுவுமே சீசனிங் பண்ணி தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க எவ்வளோ டீப்பாக இருக்குது பாருங்க. இதில் வந்து 3 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல பர்ச்சேஸ் தான். இதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது பாருங்க கியூட்டாக எனக்கு இது காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. இது வந்து தோசை கரண்டி, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் இரும்பில் செஞ்சது தான். நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன் எனக்கு தோசை கரண்டி இரும்பில் இருந்ததுன்னா கொடுங்க அப்படின்னு சொன்னால், இது எனக்கு வந்து இந்த பர்ச்சேஸ்க்காக எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது. இதுவுமே எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது. அதே மாதிரி நான் தாளிப்பு கரண்டி காமிச்சேன், அதுவும் எனக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க. அவ்வளோதான், நான் இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அந்த கடையிலேருந்து. நான் உங்களுக்கு இந்த மெஸ்ஸெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி காமிக்கிறேன். எல்லா பாத்திரத்தையும் ஒன்றா வச்சு, இதுதான் நம்ம பர்ச்சேஸ். ரொம்ப வர்த்தான பர்ச்சேஸ் எனக்கு தெரிஞ்சு. நம்ம எது எதுக்கோ தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணுறோம், ஆனால் இதெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நம்ம வந்து பாதுகாத்து கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்களும் கண்டிப்பாக அந்த கடையை, அந்த நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடையை வந்து யூடியூப்பில் போட்டு பாருங்கள். மதுரைக்கு உங்களால் போக முடிஞ்சதுன்னா புது மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல தான் இருக்குது அந்த கடை. நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நேரில் அந்த கடைக்கு போனதில்லை, ஆனால் நான் 2 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னோட, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது என்னோடய செகண்ட் பர்ச்சேஸ். எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கிற ரேட்டெல்லாம் ரொம்ப 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 கம்மியான ரேட்டுன்னு தான் நான் சொல்வேன். இந்த கல் சட்டிலாம் நீங்கள் வந்து வேறு ஏதாவது வெப்சைட்டில் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரைஸியாக இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு இது ரொம்ப கம்மி ரேட்டில் கிடச்சிது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹாப்பியான பர்ச்சேஸ் தான். ஸோ இதில் வந்து நான் இந்த தோசைக்கல்லையும் மா தோசைக்கல்லையும் தோசை சுட்டால் எப்படி வருது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அவங்க வந்து சீசனிங் பண்ணி கொடுத்த அந்த அயன் தவா வந்து எப்படி தோசை வருது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து
நல்லா வந்து கல்ல ஹீட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊத்தி காமிக்கிறேன். ஊத்தின உடனேமே இங்க பாத்தீங்கன்னா நிறைய டாட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து கரெக்டாக நம்ம தோசை வந்து ஐ மீன் கல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். கல் நல்லா காயலனா அந்த மாதிரி எதுவும் ஃபார்ம் ஆகாது. இங்கே கொஞ்சம் எண்ணெய் லேசாக போட்டுக்கிறேன். தோசையை நான் இப்போ திருப்பி போடுறேன். பாருங்க எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்க இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கு. இது நார்மலாக எல்லா தோசைக்கல்லும் இருக்கிறது தான். ஏன்னா நம்ம பர்னர் வந்து சின்னது, பட் ஆனால் இங்கே கல் வந்து பெருசு, அதனால தான் இப்படி தான் எனக்கு வந்து ஈவனாக குக் ஆயிருக்கு. என்னோட தோசையில் இது ரவா தோசைன்றதுனால கலர் அவ்வளவும் ஒட்டலை, பட் எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபையான ஒரு பர்ச்சேஸ் தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக மதுரையில் இருக்க அப்துல் பிரதர்ஸ் அவங்களோட அந்த இதில் வாங்குங்க, அவங்களோட அந்த ஷாப்பில் வாங்குங்க. மறக்காமல் ட்விட்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்துச்சு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.